அல்லாஹ் ஒரு பாடத்தை கொடுத்தான். பதில்ல தந்தது யாரா? 300 லட்சம் பேரு. அல்லாஹ் அல்லாஹ் தான். இன் தன்சுருல்லாஹ் யன்சுருக்கும், நீங்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் உதவியாளர்களாக இருந்தா அவன் உங்களுக்கு உதவி செய்வான். உங்களது பாதங்களை அல்லாஹு தஆலா பலப்படுத்துவான். அல்லாஹ்வுடைய வேலை. நீ ஓண்ட பலத்தை முன்னுக்கடிப்பாடுனா நம்ம ஆளுக்கு என்ன சரி பிரச்சனை வந்தா அடிங்க அடிங்க அந்த ஏஎஸ்பிக்கு அடிங்க, அவன் முக்கியமான நமக்கு வேண்டிய ஆள். அடி ஏஎஸ்பிக்கு மேலே பெருசாக ஒத்திக்கிறானே, முதல்ல அவனை அழிங்களா, அப்போ அவன்கிட்ட கேளுங்களே. அது கேட்கறல்ல அந்த பெரிய ஆள், இந்த பெரிய ஆள், போலீஸில் பெரியவன், ஆமிக்காரனில் பெரியவன்லாம். இது இந்த உலகத்தில் உள்ள சபபுகளை தான் நம்ம முதல் தேடுவோம். இந்த நிலை ஈமான் உள்ளவனுக்கு முதலாக வரக்கூடாது. நம்ம முதல் அழைக்கின்றவனாக அல்லாஹ் இருக்க வேண்டும். நம்ம முதலை நம்புறவனாக அல்லாஹ் இருக்க வேண்டும். நம்மகிட்ட இருக்கிற பொருளாதாரமோ பலமோ ஆட்களோ சொத்துக்களோ அல்லது வேறு வேறு பாதுகாப்பான சூழலோ நம்மளை காப்பாற்றாது. எனவே நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்லி காட்டுறான்னு சொன்னால், நீ அல்லாஹ் உங்களுக்கு இன் சுருக்கும் அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்து விட்டால் ஃபலாக அலிபலக்கும், உங்களை யாரும் வெல்ல முடியாது. வை எஹ்தலுக்கும், உங்களை அவன் கேவலப்படுத்தி விட்டால், உங்களை அவன் கைவிட்டு விட்டால், சமந்தல்லது என் சுருக்கும் இம்பாதி, அல்லாவை விடுத்து உங்களுக்கு யாரப்பா வந்து உதவி செய்ய போகிறான், உங்களுக்கு யார் உதவி செய்வார்கள் என்று அல்லாஹுத்தல கேட்குறான். கண்ணியமான சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் நிலை தடுமாறாதவர்களாக நம்ம இருக்கணும். நம்மளோட கிரௌட் இருந்த உடனே நம்ம பெருமை அடிச்சு ஆஹா நாங்கள் ஓஹோ நாங்கள் தான் இல்லாட்டும் நினச்சிடாங்க. நம்மகிட்ட ஒருத்தருமே இல்லைண்டா அல்லாஹ் நம்மளை கைவிட்டுடா கொஞ்சம் பேர் தாய்க்கிறாங்க நினச்சிடாங்க. நம்மகிட்ட பொருளாதாரம் இருந்தால் நம்மகிட்ட எல்லாம் கிடச்சி நினைக்காதீங்க. நம்ம வறுமையில் இருந்தால் நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாது என்று நினைக்காதீங்க. இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வளர்ந்ததெல்லாம் வறுமைக்கு கீழே தான். நீங்கள் பாருங்க பார்ப்போம், அபூபைதா இப்னு ஜர்ரா ரசூலுல்லாஹ் அனுப்பும் போது 300 லட்சம் பேர் ஒரு ஈத்தம்பளத்துடைய ஒரு சாக்கை பிடிச்சி அனுப்புறாங்க. அபூபைதா என்ன செய்வார் தெரியுமா? ஒரு பழம் ஈத்தம்பளத்தில் ஒன்று கொடுத்து அந்த சஹாபாக்களை கூட்டிட்டு போறாரு. நபித்தோழர்கள் கேட்குறாங்க, எப்படியப்பா ஒரு ஈத்தம்பளத்தை நீங்க சாப்பிட்டீங்க? சஹாபாக்கள் சொல்றாங்க, நமுசுஹா கமா யமுசு சபி, சின்ன பிள்ளை ஈத்தம்பளம், சின்ன பிள்ளை சூப்புமே அதே மாதிரி நாங்கள் சூப்புவோம், முடியலைன்னா இலைய தின்னுவோம். அப்படி வறுமையின் பிடியிலே அகலியுத்தம் திங்க சாப்பாடு, ரசூலுல்லாஹ்வுடைய வயித்துல கல்லு. மிகப்பெரிய போராட்டத்தில் வெற்றி பெறலையா? அப்போ வறுமையால் ஒன்றும் செய்ய இல்லாது நீங்கள் நினச்சிங்கண்டா. அப்போ ரசூலுல்லா அபூ ஹுரைரா தான் எத்தனை ஹதீஸ் தந்தாங்க, சாப்பிட்டுக்கிட்டா டெய்லி பிரியாணியாக செஞ்சாங்க, திங்க சாப்பாடு இல்லாமல் மிம்பருக்கு பக்கத்தில் மயங்கி உழுந்து கொண்டு இஸ்லாமிய சமுதாயத்துக்கு நன்மை செய்யலையா? இஸ்லாமிய சமுதாயத்தை தலைநிமிரம் வைக்கலையா? போரில் வெற்றி கொள்ளலையா? இதை நீங்கள் நல்லா நினச்சிக்கொள்ளுங்க. வறுமைண்டா ஒன்றுமே செய்ய இல்லாது, எங்களுக்கு எந்த சக்தியும் இல்லைன்னு நிலை குலையாதீங்க, தடுமாறாதீங்க. எல்லா நிலையிலும் இஸ்திகாமத், அல்லாஹ் மேலே ஒரு சரியான ஒரு இஸ்திரத்தன்மை, அவன் மீது உள்ள சரியான ஒரு தவக்குல் நமக்கு வந்தால் நம்முடைய நிலைகள் எப்பவும் தடுமாறாது. அல்லாஹு தஆலா அந்த உறுதி உள்ள மக்களாக என்னையும் உங்களையும் இந்த பயான் முதலாக எனக்கு தான், அதே மாதிரி உங்களுக்கும் பிரயோசனம் அளிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறேன். வ அகூலு கவுலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.